ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிட்டிவ் சேனலில் நம்மளோட சேனல் நேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொட்டிலே வளர்த்து அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை அப்படியே போய் சமைச்சு சாப்பிட்ற சுவையே ரொம்ப தனி சுவை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் நிறைய செடி வகைகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொத்து கொத்தாக வந்து பூத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரைங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம பறித்து இன்றைக்கி வந்து பொரியல் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து நமக்கு கண் நல்லா தெரியும் அப்படிங்கிறது தான். அண்ட் எங்களோட பாட்டிலாம் சொல்லுவாங்க, இந்த கீரையை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பகலில் கூட நட்சத்திரம் தெரியும். ஸோ அந்த அளவு வந்து உன்னோட கண் ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யும். ஸோ கண் நல்லா ஷார்ப்பாக வேலை செஞ்சாலே உங்களுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அண்ட் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பசங்க நிறைய பேர் டேபு ரைம்ஸ் ஃபோனுன்னு பார்த்து அவங்களோட கண்ணுக்கு சீக்கிரமே கண்ணாடி போட்டுறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச டேஸ்ட்டில் நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுங்க. ஸோ இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ண போகிறேன். பட் இந்த பொரியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மெயினாக இந்த பொரியலுக்கு டேஸ்ட்டை அடுத்து கொடுக்குறதே சின்ன வெங்காயம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் நல்லா பறிச்சிட்டு வந்தோடனே நல்லா மண் போக்க நல்லா அலசிக்கலாம். அலசும் போதே அந்த மண்ணோட வாசனை அண்ட் கீரையோட வாசனை ரொம்ப தூக்கலாக கமகமன்னு இருக்குங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையிலே நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிவப்பு பொன்னாங்கண்ணி. ஸோ இது நீங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு நீங்கள் அதில் ஆஞ்சிட்டு அதோட ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சு தான் போதும். காடு மாதிரி உங்களுக்கு வீட்டில் வந்து அவ்வளோ நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி நீங்கள் வீட்டிலே வந்து வளர்க்கலாம். ஸோ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நல்லா பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம அலசி ஆஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாச்சு. அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 20-25 கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2-3 நீங்கள் நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு ஒரே ஒரு தக்காளி போதும், அதையுமே நீங்கள் ஃபைனாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. அண்டு மெயினாக காரத்துக்கு ஒரு வரமிளகா. ரொம்ப அதிகமாக நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு பருப்புலாம் கடைகள்லாம் பண்ணி சாதத்துக்கே நீங்கள் தொட்டு கூட சாப்பிட்லாம். பட் சிம்பிளாக ரொம்ப சுவை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பொரியல் வந்து ஒரு வெத்த குழம்புக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க, சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணியை நம்ம அடிக்கடி நம்மளோட மெனுவில் எடுத்துக்கும் போது நம்மளோட கண் பார்வை அதிகமாக ஆகுது அப்படிங்கிறதையும் தாண்டி நம்மளோட மேனி பளபளக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை சாப்பிட்டா மேனி பளபளக்குமா, அப்படி என்ன சத்து இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதில் வந்து இரும்பு சத்து, கொழுப்பு சத்து, பாஸ்பரஸ், புரதம், விட்டமின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இந்த கீரையில் அடங்கியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை சாப்பிட்டா மேனி பளபளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு மெயினாக நீங்கள் உடல் எடையை வந்து அதிகரிக்கணும், அதாவது உங்களோட போன் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீரையை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்லாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஏதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இல்லை மூளை பிரச்சனை, அதாவது மோஷன் போகும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது அண்டு பிளட்டு கூட சில சமயம் வருது அப்படின்னா நீங்கள் நினைக்கிறவங்க இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். ஸோ வாங்க இந்த கீரையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அதில் கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் 2 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதக்கின அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் நீங்கள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்டு கொஞ்சோண்டு நம்ம இந்த கீரைக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கீரை குறுகின அப்புறமா உப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாயிடும். ஸோ இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 கிட்ட வந்து வேக விட்டுக்கோங்க. அண்டு நடுவில் உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நீங்கள் மூடி போட்டிங்கனாலே அந்த ஈரப்பதத்திலே உப்பு வந்து நல்லா தண்ணி விட்டு சூப்பராக வெந்துடும். அண்ட் பர்சனலி எனக்கு சாம்பார் சாதம் வெத்த குழம்புனாலே கீரை பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கீரை பொரியலை எதோட வச்சு சாப்பிட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ், என்டர்டைன்மெண்ட்காக விளாக்ஸ் அண்ட் அப்பப்போ என்னோடய குழந்தையோட சுட்டி சேட்டைகள் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.